காலையில் நீங்கள் எழுந்த உடனே செய்ய வேண்டிய வேலைகள் அண்டு காலையில் நீங்கள் எழுந்த உடனே செய்யக்கூடாத வேலைகளை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதன் மூலியமாக ஒரு நாளினுடைய துவக்கம் காலை பொழுத நீங்கள் சரியான முறையில் அமைக்கும் பொழுது அந்த நாளே உங்களுக்கு சரியான முறையில் அமையுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் ஒன், வேக்கப் அட் சேம் டைம் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் காலையில் ஒரே நேரத்தில் எந்திரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 6 o'clock நீங்கள் எந்திரிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா டெய்லியும் 6 o'clock எந்திரிங்க. 6:30 அப்படின்னா 6:30 எழுந்திரிங்க. பிகாஸ் இதன் மூலயமா உங்களுடைய உடலியல் சார்ந்த நிகழ்வுகள் ஒரே டைமில் எந்திரிக்கும் பொழுது ஒரே மாதிரி அமையும். இதை நீங்கள் மாற்றி ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறது, அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு எந்திரிக்கிறது, அடுத்த நாள் காலையில் 4:30 எந்திரிக்கிறது, இப்படி டைம் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு கண்ட நேரத்தில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடலியல் சார்ந்த நிகழ்வுகள் சரியாக அமையாது. நம்பர் 2, ஸ்பெண்ட் சம் எலோன் டைம். உங்களுக்கு நீங்கள் உங்கள் கூட பேசிக்கிறதுக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கி ஆகணும். அது காலையில் நேரமாக இருந்தால் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த உலகத்தில் உங்களை சுற்றி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பூஸ்ட் பண்ணக்கூடிய முதல் நபர் யாருன்னா நீங்கள் தான். ஸோ காலையில் எழுந்த உடனே கொஞ்ச நேரம் உங்கள் கூட பேசணும் அப்படின்னா வாய்விட்டு பேசணும் கிடையாது. ஸோ நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சிந்திச்சு பாருங்கள், உங்களை பற்றி சிந்திச்சு பாருங்கள், நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு எப்படி இருப்பீங்கன்னு சிந்திச்சு பாருங்கள், இன்னைக்கு என்னென்ன பண்ண போறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. யாராவது தேங்க் பண்ணுன்னா தேங்க் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, டூ எ மார்னிங் ரிச்சுவல். ரிச்சுவல் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதம்ஸ், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை, இது மாதிரி உங்களுக்கு தகுந்த ரிச்சுவல்ஸை நீங்கள் மார்னிங்கில் பண்ணும் பொழுது அந்த உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக துவங்கும். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் பேரை பண்ணுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. அது எந்த ரிலீஜியில் இருந்தாலும் சரி, மார்னிங் டைமில் ரிச்சுவல் ப்ராக்டிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. நம்பர் 4, ஸ்ட்ரெச் ஆர் டூ லைட் எக்ஸசைஸ் இன் சன்லைட். சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் போயிட்டு நின்றுட்டு ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆறு ஒரு சில லைட்டான எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு மார்னிங் ரொம்பவே சிறப்பாக அமையும். அட் சேம் டைம் விட்டமின் டியும் உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின் டியும் சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கும். ஸோ எப்போவுமே காலையில் எழுந்த உடனே ஒரு 20 மினிட்ஸாவது வாக் போங்க, அல்லது ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அல்லது சின்னதாக ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலியமாக கூட உங்களுக்கு அந்த நாள் இனிமையான நாளாக அமையும். நம்பர் 5, பிளான் யுவர் டே. அன்றைய நாள் எப்படி இருக்க போகுது, அன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படின்னு அந்த நாளை பத்தி முழுமையான ஒரு பிளான் வந்து ஒரு ஷெட்யூல போட்டு கையில் வச்சுக்கணும். அது உங்க டைரியில டெய்லியும் போட்டால் இன்னுமே நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் முன்னாடி நாள் நீங்க சரியா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு குட்டிய வேலிடேட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி பண்ணும்போது உங்களுடைய காலை பொழுது இன்னுமே சிறப்பாக அமையும். ஓகே கேஸ், இது மாதிரி நீங்க காலையில் செய்ய வேண்டிய அந்த செய்யக்கூடாத விஷயங்களை தினமும் நீங்க காலையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அன்றைய நாள் சிறப்பானதாக அமையும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கிறங்க. வீடியோ பயணத்தில் இருந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மீண்டும் இதே உள்ள நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.